வணக்கம் நேர்களே இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் லைக்ஸ் ஆன் அதிரடியான புத்தம் புதிய அல்லது வரலாற்று நினைவுகளை நான் பைல்வான் ரங்கநாதன் எழுதி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இப்போது சொல்லப்படுகிற தகவல்கள் அனைத்தும் வரலாற்று பதிவுகள் பெரியார் அறிவுரையை ஏற்க மறுத்த எம்ஜிஆர் நிறைய பேருக்கு பெரியாருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த தொடர்பு உறவு புரியாது நான் அவரோடு இருபத்தைந்து வருடம் பயணித்ததன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் பெரியாரின் தொண்டர் அல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு தலைவர் அண்ணா அண்ணா வழி நடப்போம் இது அண்ணாவின் கட்சி என்றுதான் எம்ஜிஆர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர தந்தை பெரியார் அவர் வழி நடப்பேன் என்று அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் நாத்தியவாதி சிலை வழிபாட்டை எதிர்த்தவர் ஆனால் புரட்சியர் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல அவருடைய தலைவர் பேரங்கி அண்ணாவும் அப்படிப்பட்டவர் அல்ல ஏனென்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி என்று சொன்னவர் அண்ணா அதை கிண்டல் செய்தவர் நக்கல் செய்தவர் வசை பாடியவர் பெரியார் இந்த விஷயத்துக்குள்ளே நாம் நிறைய போக வேண்டாம் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் எம்ஜிஆர் வந்து ஆன்மீகவாதி அவர் கடவுளை நம்புகிறவர் கடவுளை வழிபடுகிறவர் புரட்சத்தலை நடித்து பிறங்க அண்ணா கதை வசனம் எழுதிய நல்லவன் வாழ்வான் படத்திலே ஆண்டவன் ஒரு இருக்கின்றான் என்று பாடியவர் நடித்தவர் புரட்சில் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை மூகாம்பியை கோவிலுக்கு சென்று தங்கவாளை வாளை பரிசளித்தவர் எம்ஜிஆர் அதனால் அவர் நாத்திகர் அல்ல அது மட்டுமல்ல நான் இந்த நிகழ்வில் நேரில் பார்த்த சாட்சி சத்யா ஸ்டுடியோவில் புரட்சித் தலைவரை வரவழைத்தார் பெரியார் தந்தை பெரியார் சத்யா ஸ்டூடியோ வந்தார் வந்து அப்போ அண்ணா திமுக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அதாவது திமுகவில் இருந்து எம்ஜிஆரை நீக்கிவிட்டார்கள் அண்ணா திமுக ஆரம்பிக்கிறதுன்னு தொண்டர்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் பெரியார் வந்து எம்ஜிஆர்ட்ட பேசுகிறார் ராமச்சந்திரா வேண்டாம் நீ திமுகவில் இருந்து பிரியாத திமுகவில் இரு என்று சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார் பெரியார் சரி பெரியாரே சொல்கிறாரே பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் சரி அவருடைய மனதை மாற்றிக்கொண்டு மீண்டும் திமுகவிலே தொடர்வதற்கு முடிவை எடுத்தார் அப்போது எதிர்பாராத விதமாக பேரடியாக வந்து இறங்கினார் எம்ஜிஆர் ரசிகர் தலைவர் முசுரி பித்தன் அவர் கொஞ்சம் கால் ஒரு கால் போனோம் மாற்றுத்திறனாளி கார்லேருந்து இறங்கி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எம்ஜிஆரே திட்டி விட்டார் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அங்கே கருணாநிதி நம்ம ரசிகத்தெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் மண்டெல்லாம் உடஞ்சி போயிருக்கு இந்த அப்போ ஏங்க ஏன்னா இன்னும் வேறு அடிச்சு விட்டாங்க பாரு கார்லாம் உடஞ்சிருக்கு என்று வேதனையோடு சொன்னார் அதாவது திமுகவில் எம்ஜிஆர் நீடிப்பதை திமுகவினர் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக கச்சா பேசினார் நான் அந்த காதுகளில் நான் கேட்டுக்கொண்டிருந்தவன் நான் முஸ்லிபித்தவன் அப்படி எம்ஜிஆரை வந்து விமர்சித்தார் உடனே எம்ஜிஆர் இறங்கி வந்து முஸ்லிபித்தனை கட்டிப்பிடிச்சி தன்னுடைய மேக்கப் ரூமுக்கு போனார் அப்போது பெரியார்ட்டு சொன்னார் தப்பாக நினைச்சிக்காதீங்க இதுவே சாட்சி நீங்கள் இங்கே சமானம் பேசிக்கிட்டீங்க அங்கே கலைஞர் வேற மாதிரி நினைக்கிறார் தயவு செஞ்சு தொண்டர்கள் விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் ரசிகர்கள் விருப்பப்படி புதுக்கட்சி தொடங்குவது உறுதி என்று அறிவித்தார் எம்ஜிஆர் இதன் மூலம் பெரியாரின் ஆலோசனையை அறிவுரையை நிராகரித்தவர் மறுத்தவர் எம்ஜிஆர் கலைஞர் பேரணி அண்ணா மறைவுக்குப் பிறகு கலைஞராக நெடுஞ்செழியனா முதலமைச்சர் யார் என்று கடுமையான போட்டி நிலவியது அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு அப்போது தற்காலிக முதலமைச்சராக நாவலர் பதிவேற்றிருந்தார் மூதறிஞர் ராஜாஜி வீட்டுக்கு நேரடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் கலைஞர் போகிறாரு போயிட்டு அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு அப்போ மூதறிஞர் ராஜாஜி ஒரு அறிவுரை சொல்கிறாரு இந்த பாரு நீ போய் நேராக எம்ஜிஆரை பார் உன்னுடைய விருப்பத்தை சொல்லு எம்ஜிஆர் உன் நண்பர் தானே ஆமாம் உன் நண்பர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் என்று ஆலோசனை சொல்கிறார் மூதறிஞர் ராஜாஜி அந்த அடிப்படையில் ஏற்கனவே தன் மனதில் இருந்த வெளிப்பாட்டை எம்ஜிஆரிடம் வெளிப்படுத்தினார் எம்ஜிஆரும் நீங்கள் தான் முதல்வர் உங்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் என்று உறுதியளித்தார் அதன்படி நாவலரை ஓவர் டேக் செய்துவிட்டு நாவலர் நெடுஞ்செழியனை புறந்தள்ளிவிட்டு கலைஞர் முதலமைச்சரானார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வில் மூதறிஞர் ராஜாஜி அறிவுரையை கலைஞர் ஏற்றார் செயல்படுத்தினார் இதே கலைஞர் மூதறிஞர் ராஜாஜி அறிவுரையை நிராகரித்தார் எப்போ வேறு வழி இல்லாமல் முதல்வர் கலைஞர் தன்னுடைய அரசாங்கத்தின் வருமானத்தை தமிழக அரசின் வருமானத்தை பெருக்குவதற்காக முதல் முறையாக மதுவிலக்கு ரத்தை அறிவித்தார் அதாவது மதுவிலக்கு இல்லை இனிமேல் சாராய கிட்ட திறக்கலாம் அரசாங்கமே ஏலங்குடும் பரதகண்டி கிட்ட திறக்கலாம் அப்படின்ட்டு மதுவிலக்கை ரத்து செய்தார் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அந்த சமயத்தில் முதறிஞர் ராஜாஜி நேராக முதலமைச்சர் கலைஞர் வீட்டுக்கு சென்றார் கையை பிடிச்சிக்கிட்டு குறையாக சொன்னார் தயவு செஞ்சு கருணாநிதி வேண்டாம் இந்த மதுவிலக்கு வேண்டாம் தயவு செஞ்சு மதுவிலக்கு ரத்து பண்ணாதீங்க மதுவிலக்கு தொடருங்க இந்த தமிழ் ம மக்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் குடிக்காம இருந்துட்டாங்க இந்த உத்தரவின் மூலம் தமிழக மக்களை குடியார் நாய்க்கிறாதீங்க வேண்டாம் என்று கதறினார் முதறிஞர் ராஜாஜி தன்னுடைய மூப்பை கூட புறந்தெளிவிட்டு ஆனால் வேறு வழி இல்லைங்க எனக்கு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் கலைஞர் ராஜாஜினுடைய வேண்டுகோளை அறிவுரையை புறந்தள்ளி மது கிளக்கரத்தை அமுல்படுத்தினார் கந்தர் சிருஷ்டி கவசத்தை சிலர் இன்றைக்கு வசைப்பாடுகிறார்கள் இது ஏற்புடையது அல்ல அதே மாதிரி தமிழக அரசும் அந்த சம்பந்தப்பட்ட குழுவினரை கைது செய்து விட்டது அவர்கள் நடத்திய யூடியூப் சேனல் நிறுவனத்தையும் முடிவிட்டது இது வரவேற்க தகுந்த பாராட்டத் தகுந்த முடிவு ஆனால் இதே திருச்செந்தூரில் தான் எனக்கு பேர் வச்சாங்க எனக்கு மொட்டை அடித்தாங்க அதனால் நான் வந்து முருகபக்தேன் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது கடமை மாதா பிதா குரு தெய்வம் இது இந்து மத கொள்கை கடைசியாகத்தான் தெய்வத்தை வைத்தது இந்து மதம் அது மட்டும் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்வோனும் இந்து தான் இருக்கு என்று சொல்வோனும் இந்து தான் நாத்தியனும் ஆத்தியனும் கடவுளின் குழந்தைகள் இது இந்து மத தர்மம் இதில் எந்தவித மாறுபாடும் இல்லை ஆனால் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது பிற மதங்களில் அப்படி அல்ல குறிப்பிட்டு நான் சொல்லலை மதத்துக்கு அவர்கள் முன்னிலை கொடுப்பார்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை நான் மதவதையாகவும் பேசலை இதுதான் உண்மை அதாவது மனிதன் காட்டு முராண்டியாக இருக்கும் பொழுது மதத்தை கண்டுபிடிக்க முடியாத பொழுது யாருமே உருவாக்காமல் தானாக தோன்றியது அந்த இந்து மதம் அதான் பார்த்தீங்கன்னா இந்து மத கடவுள்களெல்லாம் வாடா போடான்னு பேசுவோம் உரிமையோடு இருப்போம் இந்து மத கடவுள் எல்லாருமே குடும்பத்தில் உள்ள தந்தை தாய் சிற்றப்பன் மகள் மனைவியை உருவகப்படுத்துகிறதா நினைவுபடுத்துகிறதாக தான் இருக்கும் இதுக்கு மேலே பேசுனா சரிப்பட்டு வராது சாண்டோஸ் சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை வச்சு அதிக படங்களை தயாரித்தவர் சான்றா சின்னப்பாத்தேவர் இவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ்காரர் அது மட்டும் இல்லை தெய்வ பக்தர் பட்டை அடிச்சிருப்பார் எப்போவுமே குளிச்சுட்டு அந்த வெறும் பாடியோட வேட்டி பட்டு வேட்டி போட்டிருப்பார் பட்டு துண்டாக இடுப்பில் கட்டியிருப்பார் அவர் ஒரு முறை படப்பிடிப்புக்கு சென்ற பொழுது இந்த மாதிரி மருதுமலைக்கு வாங்க அங்கே நான் என்னுடைய சொந்த செலவில் லைட்டெலாம் போட்டிருக்கேன் அந்த மலை மேலே நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணணும் அதை தொடங்கி வைக்கணும்னு எம்ஜிஆர்ட்ட கேட்குறாரு அப்போது எம்ஜிஆர் எதுக்கு நான் தேவையா அது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குமே வேண்டாங்கிறார் எனக்கு முருகன் எப்படியோ அதே மாதிரி நீங்கள் தான் அவர் தெய்வம் நீங்கள் வாழ்கிற தெய்வம் வாங்க என்று சொன்னார் சாண்டோ சின்னப்பா தேவருடைய வற்புறுத்தலின் காரணமாக மருதமலைக்கு சென்ற எம்ஜிஆர் முருகனை வழிபட்டார் அந்த வழிநடகம் உள்ள விளக்குகளை தொடங்கி வைத்தார் எம்ஜிஆர் ரஜினியை விபூதி பூச வைத்த இயக்குனர் கே பாலச்சந்தர் இது ஒரு முக்கியமான பதிவு பாலச்சந்தர் ஆரம்பத்தில் அவர் பூச மாட்டார் அதற்கப்புறம் ஒரு பத்து வருடங்களில் அவர் நட்சத்திர இயக்குனர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து நாலு நாட்கள் படப்பிடிப்பு வரும் பொழுது நெத்தி நிறைய விபூதி பூசி கொண்டு வந்தார் இதை தொடர்ந்து கவனித்துக் கொடுந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன சார் நீங்கள் திடீர்னு உபதியெலாம் பூசிக்கிறீங்களா கேட்டதுக்கு இல்லைப்பா எனக்கு இது வரைக்கும் இந்த மருத்துவ குணம் தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார் தினசரி குளித்தவுடன் நீ வந்து ஊதி பூசிக்க உனக்கு வந்து இன்னும் சிந்தனை அதிகமாகும் தலைவலி வரவே வராது ஒரு கேங்கோவரெலாம் இருக்காது அப்படின்ட்டு சொன்னார் நான் பூசி மூணு நாள்லேயே எனக்கு வந்து தலைவலிலாம் இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் ஊதி போட்டிருக்கேன்னு சொன்னார் அடுத்த நாள் குரு பாலச்சந்திரை பின்பற்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு அவரும் நெற்றி நிறைய விபூதி பூசி கொண்டு வர ஆரம்பித்தார்